வணக்கம் நண்பர்களே, நான் வசந்த். லாஸ்ட்டாக எனக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம்னா அந்த 7QC டூல்ஸ் பற்றி வீடியோ போடுங்க, 7QC டூல்ஸ் பற்றி வீடியோ போடுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. உங்களோட எல்லா கமெண்ட்டுக்குமே தேங்க்ஸ். அண்ட் லாஸ்ட் வீடியோவுக்கு கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்களா? இப்போது இந்த நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதர் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி, ஒரு டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் டூல், இந்த 7QC டூல் இருக்கு இல்லையா, 7 QC இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லா டிபார்ட்மெண்ட்டில் உள்ள பீப்புள்ஸாலையும் பயன்படுத்தக்கூடிய டூல்ஸ், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பயன்படும் இந்த டூல். ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த 7QC டூல்ஸை எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க தெரிஞ்சோ தெரியாமல் இந்த டூல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது 7 QC டூலாக 7QC டூல்ஸ் ஒன்றா அப்படின்னு தெரியாமலே கூட யூஸ் பண்ணுவாங்க. குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க இது தெரியாமல், இந்த 7QC டூல்ஸ் தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக வாய்ப்பே இல்லை. இது தெரியாமல் உங்களால் அடுத்த லெவலுக்கு போக முடியாது, சரியா? ஸோ அப்படிப்பட்ட இந்த 7QC டூல்ஸ் பற்றி அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 7QC டூல்ஸை முதல் டூலாக நம்ம பார்க்க போகிறது பேரட்டோ சார்ட். பேரட்டோ சார்ட் அப்படின்னா என்ன, அந்த பேரட்டோ சார்ட்டோட யூசேஜ் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேரட்டோ சார்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா 80/20 சார்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போது நம்ம ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம அப்படி ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணும்போது நம்ம பார்க்குற 100% ஒர்க்கில் நம்மளுக்கு கிடைக்கிற 100% அவுட்புட்டில் 80% அவுட்புட்டுக்கு காரணம் வெறும் 20% இன்புட்டு தான். ரிமைனிங் இருக்க 80% இன்புட்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்புட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 20% அவுட்புட். இதை தான் அவங்க சொல்ல வர்றாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது, சரியா? என்னப்பா அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுங்களேன். உங்களோட ஆர்கனைசேஷனுக்கு ஒரு 10 customer இருக்காங்கன்னா அந்த 10 customerல 20% ஆஃப் கஸ்டமர், அதாவது 2 customer தான் உங்களோட 80% ப்ராஃபிட்டுக்கு காரணமாக இருப்பாங்க. மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமைனிங் இருக்க 20% தான். அப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது யாருன்னா, அந்த 80% ப்ராஃபிட்டுக்கு யார் காரணமாக இருக்காங்களோ அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, ரிமைனிங் இருக்கவங்கள செகண்டரியாக தான் பார்ப்பீங்க. ஸோ இதுதான் சொல்ல வர்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்லணுமா, நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளாக பார்ப்போமே. இப்போது நீங்கள் வந்து ஒரு ஜுவல்லர் ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஜுவல்லர் ஷாப்பில் கோல்டு அண்டு சில்வர் இருக்குது, டைமண்ட் இருக்குது. இப்போ இதில் 100 பேர் வர்றாங்க, அதில் 80 பேர் வந்து சில்வர் வாங்க வர்றாங்க, 20 பேர் வந்து டைமண்ட் வாங்க வர்றாங்க. இப்போது இதில் யாருக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க, அந்த 80 பேருக்கா 20 பேருக்கா? ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்குறது டைமண்ட் வாங்க வந்திருக்காங்க இல்லையா, அந்த 20 பேருக்கு தான் கண்டிப்பாக கொடுப்பீங்க. ஏன், இந்த 80 பேரும் சில்வர் வாங்கிட்டு போனாலும் அதிலேருந்து கிடைக்கிற ப்ராஃபிட்டை விட இந்த 20 பேர் வாங்குறாங்க இல்லையா டைமண்டு, இந்த 20 பேர் வாங்குகிற டைமண்டில் வர்ற ப்ராஃபிட்டு ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி இவங்க கம்மியான பீப்புள் அப்படின்றனால இவங்கக்கிட்ட சேல் பண்ணுற நேரம் உங்களுக்கு கம்மியாக இருக்கும், அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் 80/20 ரூல் சொல்கிறது, வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போது நீங்கள் ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மளிகை கடையில் சாக்லேட் இருக்குது, நிறைய சாக்லேட் இருக்குது, 1 rupee சாக்லேட் நிறையா இருக்குது, ஒரு 3 box இருக்குது. அதே மாதிரி டேரி மில்க் இருக்கு இல்லையா, டேரி மில்க் 120, 150 அந்த சாக்லேட் இருக்கு இல்லையா, அதுவும் இருக்குது. இப்போது இதில் நீங்கள் ஒரு 100-200 சாக்லேட் விற்று, ஒரு 1 rupee சாக்லேட் 200 சாக்லேட் விற்கணும்னா நிறைய பேர் வேணும். விற்று கிடைக்கிற ப்ராஃபிட்டை விட ஒரே ஒரு டேரி மில்க் விற்றிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் அதிகம், பிகாஸ் 1 customer. இப்போ 100 பேர் வந்திருக்காங்க, அந்த 100 பேரில் ஒரே ஒரு ஆள் டேரி மில்க் வாங்க வந்திருக்காரு, மற்றவங்கெல்லாம் 1 rupee சாக்லேட் வாங்க வந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் யாரை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, அந்த டேரி மில்க் வாங்க வந்தவர் தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. ஏன்னா இவங்க 100 பேர்கிட்ட சேல் பண்ணி முடித்து வர்ற வருமானத்தை விட அந்த ஒரே ஒரு நபர்கிட்ட நீங்கள் டேரி மில்க் விற்கிறீங்க இல்லையா, 180 rupees 200 rupees டேரி மில்க், அதில் கிடைக்கிற ப்ராஃபிட் உங்களுக்கு அதிகம். ஸோ இதுதான் 80/20 ரூலில் சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, அதுனா அதில் எவ்வளோ டிஃபெக்ட் இருந்தாலும் அந்த டிஃபெக்டில், 2 defects இருந்தாலும் சரி, அதில் எந்த டிஃபெக்ட்னால அதிகமான ரிஜெக்ஷன் வருது உங்களுக்கு,
எந்த டிஃபெக்ட்னால் அதிகமான ரிஜெக்ஷன் வருதோ அந்த டிஃபெக்டை ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த டிஃபெக்டை ஃபோக்கஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த மற்ற ரிமைண்ட் டிஃபெக்டை போங்க அப்படின்றது தான் இதில் சொல்ல வர்றாங்க. இப்போது ஒரு 10 ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த 10 ப்ராப்ளத்தில் வெறும் 2 ப்ராப்ளத்தினால தான் உங்களுக்கு 80% ரிஜெக்ஷன் வரும். அந்த 2 ப்ராப்ளம் என்ன அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணி அதை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 2 ப்ராப்ளத்தை சரி பண்ணால உங்களோட 80% ரிஜெக்ஷன் குறைஞ்சிரும். அப்போ ரிமைனிங் வந்து 20% ரிஜெக்ஷன் தான் இருக்கும். அந்த 20% ரிஜெக்ஷனை குறைக்கிறதுக்கு ரிமைனிங் உள்ள 80% ப்ராப்ளம் தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது நீங்கள் பேரட்டோ ஷர்ட் போட போகிறீங்க அப்படின்னா முதல்ல வந்து என்ன பண்ணிங்கன்னா என்னென்ன டிஃபெக்ட் அப்படின்ற வரிசை எழுதிடணும். எழுதிட்டு அதுக்கான குவான்டிட்டி போட்டுருங்க. அந்த குவான்டிட்டியை போட்டு அதில் வந்து மேஜர்லேருந்து மைனர், ஓகேவா, லார்ஜஸ்ட் வேல்யூலேருந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ அந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். அதில் மேஜராக இருக்கு இல்லையா, அந்த மேஜராக 80% எது கவர் ஆகுதோ அதுதான் 80% டிஃபெக்ட். அந்த டிஃபெக்ட்டுக்கு வந்து வெறும் 20% தான் காரணமாக இருக்கும். அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 80% ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அதுதான் அந்த ஷார்ட், அந்த ஷார்ட்டில் அந்த க்ரீன் கலர் பாக்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த 3 டிஃபெக்ட் தான் 80% ரிஜெக்ஷனுக்கு காரணமாக இருக்குது. மற்ற அதுக்கப்புறம் ரிமைனிங் உள்ளது எல்லாமே 20% தான் காரணமாக இருக்குது. ஸோ இதுதான் பேரட்டோ ஷார்ட். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நம்புகிறேன். ஸோ புரியாத பட்சத்தில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிளியராக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். நன்றி.